மங்க கடந்த மாதவனை கேசவனை Yeah.
రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాకార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభా నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తది తరాణి తృణాయ మేమే అస్మద్గురోర్భగవతోశ్చైకసింధో రామానుజశ్చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా యువతయస్తనయా విభూతి సర్వం యథేవ నియమేన మదన్వయానా ఆద్యశ్చ నఃపులపతే బహుళాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిదేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిశతశిరసిద్ధమధ్యాపయంతీ సోచిష్టాయాం సృజి నిగళితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండాళ్ అరంగర్కు పన్ను నిరుత్వామే పల్పదియం ఇన్నిసయాల్ పాడి కొడుతాళ్ నర్పామాలై పూమాలై సూడి కొడుతాళై చొల్లు సూడి కొడుత సుడకొడియే తొల్పావై పాడియరుళవల్ల కల్వడయాய் நாடினி வேங்கடவஸ்து என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வந்தமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்தையால் சென்றிறங்கி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத்தண்டறியல் பட்டர்விரான் கோபி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பால் ஈரிரண்டு மால் வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமானால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் சுழி கொடுத்த நாச்சியார் என்றும் பாடவல்ல நாச்சியார் என்றும் போற்றப்படக்கூடிய நம் ஆண்டாளானவர் இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் செய்து திருப்பாவை என்கிற கிரந்தத்தின் மூலமாக சரணாகதி தத்துவத்தை பிரகாசம் செய்தருளினார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தினுடைய குறை ஏதாவது இருக்குமானால் அதை நிறை செய்வதற்காக ஸ்ரீ ஆண்டாள் அவதாரம் என்று சொல்ல வேண்டும். பொதுவாக கிருஷ்ணாவதாரத்திலே குறை ஒன்றும் கிடையாது. குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று ஆண்டாளே சொல்லுகிறார். ஆனாலும் கண்ணன் சொன்ன விஷயத்தை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ பிற்காலத்திலே ஜனங்களிடம் போய் சேரவில்லையோ என்பதாக ஒரு சந்தேகம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் ரஜ என்று சொன்னான். மற்ற தர்மங்களெல்லாம் செய்வது இருக்கட்டும், அதை பற்றிய கவலை விட்டு விடுங்கள், என்னை சரணாகதி செய்யுங்கள், நான் மோட்சமளிக்கிறேன் என்பதாக கண்ணன் வந்து சொல்லிட்டு போன வார்த்தை. சுவாமி வேதாந்த தேசிகன் சொன்னார், இதை சொல்லுவதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் செய்தான், மற்றதெல்லாம் விஷயம் இல்லை, இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணான். அப்படி வந்து விஷயத்தை சொல்லிட்டு போனாலும் பிற்காலத்திலே அது புரிவது கஷ்டமாகிவிட்டது. அப்போது ஸ்ரீ ஆண்டாள் வந்து அவதாரம் செய்து இந்த மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக
மண்மகளாக இருக்கக்கூடிய பூமி தேவி ஆச்சியார் வந்து அவதாரம் செய்து அதே விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார். திருப்பாவியிலே பார்த்தோமானால் சரணாகிதி செய்ய வேண்டும் என்பது பல இடத்திலே பிரசித்தமாக இருக்கு. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேதோர் என்பாவாய். சென்று நாம் சேவித்தால் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்தித்து, இதெல்லாம் சரணாகதியை சொல்லக்கூடிய அம்சங்கள். பகவானே நம்மை வந்து காப்பாற்றுவான், நாம் ரட்சிய வஸ்து, பகவானாலே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். அவன் சொந்தக்காரன், அவன் உடைமையாளர், நாம் உடைமை. உடைமையை காப்பது உடைமையாளனுக்கு கடமை. அதனால் கட்டாயம் பகவான் காப்பாற்றுவான். அதைத்தான் உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்பதாக சொல்லுகிறார். இந்த உறவு இருக்கு இல்லையா, நான் உடைமை அப்படிங்கிறதும் நீ உடைமையாளர் என்கிற உறவு இருக்கு, இது ஆச்சரியமான உறவு. பெருமாள் கட்டாயம் காப்பாற்றும், ஒழிக்க முடியாத உறவு. ஆனாலும் பெருமாள் என்ன செய்திருக்கிறான் என்றால், எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, சில பேரை காப்பாற்றி சில பேரை காப்பாற்றினால், சில பேரை காப்பாற்றாமல் விட்டால் வைஷமியம் முதலே தோஷம் வரும் என்பதற்காக ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்க காப்பாற்றுவதற்கு. அந்த வியாஜத்தை தான் கிருஷ்ணன் மாமேகம் சரணம் ரஜ என்று சொல்லியிருக்கிறார். அதை ஆண்டாள் இங்கே அருளி செய்தார். திருப்பாவையிலே தலையிடத்திலே வரும். அதை கண்ணன் அருளி செய்வதற்கும் ஆண்டாள் அருளி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. கண்ணன் கீதையிலே சொன்னதும் கோதை இங்கே சொல்வதிலும் வித்தியாசம் இருக்கு. கண்ணன் என்னை சரணாகதி செய்யுங்கள், என்னை சரணாகதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டாளானவர் நம் பக்கத்திலே நின்று நம்மையும் கூட்டுக்கொண்டு வாருங்கள், நாம் போய் சரணாகதி செய்யலாம், நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராடினார், வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராடினார், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்று நாம் நாம் அப்படின்னு நம்மையும் கூட கூட்டுக்கிற கூட்டுண்டு கண்ணன் கிட்ட போய் சரணாகிதி பண்ற. ஆச்சாரியன் நிஷ்டா சரணாகிதி போல இருக்கு இது. ஆச்சாரியன் சிஷ்யனை சேர்த்து வச்சிருந்து மாம் மதி என்ற நிகிலம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த நம் குழந்தைகளான நமக்கு நம் பக்கத்திலே இருந்து சொன்னால் நன்கு புரியும். இங்கே அங்கிருந்து வந்து என்னை சரணாகிதி செய்யுங்கள்னு சொல்றதை காட்டிலும் நம் பக்கத்திலிருந்து வாங்க போலாம் சரணாகிதி செய்யலாம் என்று கூட்டிட்டு போற. பொதுவாகவே ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி சொல்லிக் கொடுப்பார், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. அம்மாவானவர் வெளியில இருந்து பெருமாள் சேவி பெருமாள் சேவின்னு சொன்னா குழந்தையை சேவிக்காது. ஆனால் அந்த அம்மாவே தானே பெருமாளை சேவிச்சுட்டா வச்சுக்கோங்க, குழந்தையும் தானே சேவிக்கும். அந்த அம்மாவும் சொத்த பாடம் சொன்னா குழந்தையும் தானே சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்ல வேண்டாம், இவர் சொன்னா போறும், அது பக்கத்துல உட்காந்து சொல்லு. அந்த மாதிரியாக இந்த பூமாதேவி நாச்சியார் நமக்கு தாயாராக இருக்கிறபடினாலே ஒரு தாய் என்கிற நிலையிலே நின்று கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தான் செய்து காமிக்கிறார். நம்மையும் கூட்டுக்கொண்டு தான் சரணாகதி செய்கிறார். இது அம்மாவினால் தான் இது முடியும். இந்த மாதிரி யார் செய்வார், வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்த்தயதி தஷ்டபயோதராபி அப்படிங்கிறார் கோதாஸ்துதியில சுவாமி. எத்தனை வாத்சல்யம், ஒரு அம்மா குழந்தையை எப்படி வளர்ப்பாளோ அதே மாதிரி ஆண்டாள் நம்மை வளர்த்திருக்கிறார். அம்மா குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சாதாரண அம்மா சாதாரண லௌகிக விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார், ஆனால் கண்ணன் திருவடிகளை நமக்கு காட்டியும் கொடுத்தார் கூட்டியும் கொடுத்தார் நம் தாயாராக இருக்கக்கூடிய ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார். அவர் அருளை செய்த இந்த அற்புதமான திருப்பாவை அப்படிங்கிறது வேதத்துக்கு சாரமா இருக்கு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்லும்படியாக இல்லாட்டா நமக்கு கஷ்டம். வேதத்தை படிச்சுதான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டாள் அந்த வேதத்தினுடைய சாரத்தை நமக்கு எடுத்து கொடுத்து அதை தானே அனுஷ்டானம் பண்ணி நம்மையும் கூட்டிக் கொண்டு போய் கண்ணன் திருவடிகளிலே சேர்த்து விடுகிறார்.
அதான் அழகா சொல்றார், சோச்சிட்டாயாம் ஸ்ருதி நிகலிதம் யா பலாத் கிருத்திய புங்கே. கண்ணனை பலாத்காரம் பண்றார், அவருக்கு செல்வாக்கு இருக்கு. கண்ணனை பலாத்காரம் பண்ணி நான் சொல்வதை நீங்கள் கேட்டாக வேணும் அப்படின்னு கண்ணனை எழுப்பி பலாத்காரம் பண்ணி சொல்ற, அவரால் முடியும். அப்போ நம்மையும் கூட்டிருந்து போய் அழகாக சொல்றார், இந்த பக்கம் நம்ம கிட்ட வாத்சல்யம், அந்த பக்கம் வால்லபியம். நம்ம கிட்ட வாத்சல்யம்னா அன்பு, குழந்தைகிட்ட அம்மாவிட்ட அம்மாவுக்கு இருக்கிற அன்பு மாதிரி அத்தனை அன்பு. பகவான் கிட்ட வால்லபியம்னா செல்வாக்கு, ரெண்டும் இருக்கிறபடினாலே அழகாக இந்த காரியத்தை சாதிக்கிறார். அங்கே நோன்பு என்கிற வியாஜத்தினாலே சரணாகதி தத்துவத்தை ஆச்சரியமாக அருளி செய்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது கடைசி பாசுரம். இந்த பாசுரத்திலே பலஸ்ருதி, இந்த திருப்பாவை இதனுடைய பலன், திருப்பாவையை சொன்னால் என்ன பலன் என்பதை சொல்லக்கூடிய வேதத்திலே யாகங்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் கூட வரும், இந்த யாகத்தை செய்யணும் இல்லாட்டா இந்த விஷயத்தை சொல்லணும், சொன்னாலும் அந்த பலன் உண்டு. ஏயம் கிருதமதி சேதேன தேனா ஸ்ரேஷ்டம் பவதி. யார் யார் இந்த யாகத்தை செய்கிறார்களோ அவளுக்கு பலன்கிறது இருக்கட்டும். யார் யார் இந்த யாகத்தை சொல்லுகிற இந்த பாகத்தை அத்தியனம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் பலன் உண்டு அப்படின்னு வேதம் பல இடத்துல சொல்லும். அதே பாணியை பின்பற்றி தான் இங்கே நாச்சியார் வேதபாணியை பின்பற்றிதானே திருப்பாவை அருளி செய்கிறார். அதனாலே இந்த திருப்பாவை நோன்பை இருந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், இதை சொல்பவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதாக இந்த பாட்டிலே அருளி செய்ய. கோபிகாஸ்திரிகள் விரதம் இருந்தார்கள், ஆண்டாள் அனுகாரம் பண்ணார், நாம் எல்லாம் அனுசந்தானம் செய்கிறோம். ஆயர்குலப் பெண்கள் அனுஷ்டானம் செய்தார்கள், அனுஷ்டானம் செய்தார்கள், ஆண்டால் அனுகாரம் செய்தார், நாம் எல்லாம் அனுசந்தானம் செய்கிறோம், மூன்று பேருக்கும் ஒரே பலன் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இது. எம்பெருமானை ஆசிரியத்து நல்ல பலனை பெற்றவர்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி நீங்களும் அந்த பலனை பெறலாமே என்று சொல்வது போல இருக்கக்கூடிய பாசம். வங்க இதுக்கு சுவாபதேசம் பார்க்கணும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயார் சென்று இறைஞ்சி. நீம் சென்று இறைஞ்சி என்பது சரணாகதி. என சரணாகதி அப்படின்னு சொல்லச்சே சென்று அப்படின்னு அர்த்தம். சரண ஆகதி தான் சரணாகதி. ஆகதினா சென்ற சென்றடைதல், சரணம்னா இறைஞ்சி, பிரபத்தி அப்படின்னா சென்றடைதல் அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறார். எப்படிப்பட்டவன்? வங்க கடல் கடைந்த மாதவன், அதாவது வேதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல், அந்த கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தானா அந்த அமிர்தம் தான் சர்வஸ்லோகம், சரணாகதிங்கிற அமிர்தம். நமக்கு அந்த சரணாகதி சாஸ்திரம் இருக்கு இல்லையா, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜன். இந்த ஒரு சரணாகதி சாஸ்திரத்தை, இந்த சரம ஸ்லோகத்தை கிருஷ்ணன் தானே நமக்கு எடுத்து கொடுத்தார். அப்படி எடுத்து கொடுக்கும்போது அன்னைக்கு திருப்பார் கடலை கடைந்து எப்படி அமிர்தம் எடுத்து கொடுத்தானோ அதே போல வேதம் அப்படிங்கிற கடலை கடைந்து அதிலிருந்து பரமசாரமாக இருக்கக்கூடிய இந்த சரணாகதி என்பதை பகவான் நமக்கு எடுத்து கொடுத்தார். அன்னைக்கு கடலை கடைந்தவனும் எம்பெருமான் தான், இன்னைக்கு வேத கடலை கடைந்து இந்த சரணாகதி சாஸ்திரத்தை கொடுத்தவனும் எம்பெருமான் தான், அவன் தான் வங்க கடல் கடைந்த வானம். உபநிஷத் அமிர்தாப்தேகே உத்தமம் சாரமாரியாக அப்படிங்கிற சுவாமி தேசிகன்தான். உபநிஷத்து அப்படிங்கிறது அமிர்த கடல், அதிலிருந்து எடுத்த அமிர்தம் தான் இந்த உத்தம ஸ்லோகம். உத்தமம் ஸ்லோகம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற சுவாமிய. அப்படி உத்தமமான சரணாகதியை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாகம், அந்த பாகத்தை வேதத்திலிருந்து கடைந்து பகவான் நமக்கு கடைந்து கடைந்து சொல்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மேலோட்டமா எடுத்து கொடுத்தது இல்லை. அமிர்த எப்படியானா அமிர்தத்தை சமுதத்திலிருந்து கடைஞ்சி எடுத்தாலோ அது போல உள்ள ஆலோடனம் பண்ணி தன்னா போட்டு கடைஞ்சி எடுத்த. ஏன்னா வேதத்துல நிறைய இருக்கு, அதான் வங்க கடல் கடைந்த
கடல்ல நிறைய வங்கம் இருக்கு, அவங்கன்னா கப்பல்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த வேதம் அப்படிங்கிற கடல் இருக்கோ இல்லையோ, அதுலயும் ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, கர்மயோகம் இருக்கு, எத்தனையோ கர்மங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ தேவர்கள்லாம் இருக்கா. ஆனா அதுல சாரம் சரணாகுது, அதை எடுத்து கொடுத்தாங்க. மாதவனை அந்த பகவான் அப்படி எடுத்து கொடுக்கும்போது மாதவனாக லட்சுமிபதியாக இருக்கான். ஏன்னா பிராட்டி திருவுள்ளம் அது, ரெண்டு பேருமா சேர்ந்துதானே லோகத்தை ரட்சணம் செய்கிறார்கள். மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னா பெருமாளும் பிராட்டியையும் சரணம் ரஜ என்றுதான் அர்த்தம். திருமகள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படிங்கிறதாக ஆழ்வார் சொல்ற. லட்சுமி பதி பிராட்டியோட கூட இருக்கக்கூடிய பெருமாள் அவன் ஒருவனையே நோக்கும் உணர்வுங்கிற அந்த மாதிரி பிராட்டியோட இருக்கக்கூடிய பெருமாள் அன்னைக்கு வங்கக்கடல் கடைந்து பிராட்டியை பெற்றவன் எம்பெருமான். அவனே இந்த உபனிஷத் அப்படிங்கிற வங்க கடலை கடைந்து பிராட்டியோடு இருந்து அந்த பலனை பெறுகிறான். அதனால இந்த உத்தம ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது பெருமாளும் பிராட்டியுமாக அப்படிங்கிற விஷயத்தை மாதவன் அப்படின்னு சொல்ற. கேசவன் அப்படின்னா பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவன், விரோதிகளான பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவன். கேசியை கொன்றது போல நம் விரோதிகளை வெல்லக்கூடியவன், பாபத்தை போக்கடித்து மோட்சம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சரம ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். வங்க கடல் கடைந்த மாதவன் லட்சுமிபதியா இருக்கிறபடினாலே, அதுவும் புருஷகாரமாக பிராட்டி இருக்கார் இருக்கிறபடினாலே கட்டாயம் நமக்கு சரணாகதியும் நடக்கும், பலனும் கிடைக்கும். இப்படியானால் லப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக வைத்து கண்ணனை சரணம் அடைந்தார்களோ, அதே போல பிராட்டியை புருஷகாரமாக வைத்து பகவானை சரணம் அடையும் அப்படிங்கிறது இந்த விஷயம் தெரியும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிப்பட்ட பகவானை திங்கள் திருமுகத்து செய்தையார் அப்படின்னா ஆச்சாரியர்கள் சென்று இறங்கி போய் சரணாகதி பண்ணினார்கள். பகவான் கிட்ட ராமானுஜர் ஆளவந்தார் முதலானவர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணினார்கள் தான் இருக்கு. ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணினார்கள் அப்படின்னா யதிபதி யாவுன பிரபுதய பிரதயம் திதையே ஜகதி ஹிதம் நனஸ்வை பரண்யசநாதஜிதம். யதிபதியும் யாவுனரும் இவளுக்கு சொன்ன விஷயம் என்ன கேட்கணும், பரண்யாசத்தை காட்டும் உயர்ந்த ஹிதம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த ரீதியில் ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணிட்டும் ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணிட்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா எல்லாரும். அதனால அந்த ரீதியில ஆச்சாரியர்கள் போய் சரணாகதி பண்ணினார்கள். திங்கள் திருமுகத்து, சந்திரன் போலே பிரகாசமான திருமுகத்தை உடையவர்கள் ஆச்சாரியர். ஏன் அப்படின்னா சரணாகிதி பண்றாள்யோ அதனால்தான் பிரகாசமா இருக்கா. சரணாகிதி இல்லாட்டா சம்சார சோகம் தெரியணும், சரணாகிதி பண்ணிட்டா மா சுச்சக சோகம் கிடையாது இல்லையோ அப்புறம் பிரசன்னமா தானே இருக்கா. எப்பவுமே பெரிய கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கே இந்த கஷ்டத்துக்கு எப்படி போக்குறதுன்னு தெரியுதுன்னா முகம் வாடி இருக்கும். பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டா முகம் பிரகாசமாயி பெருமாள் பார்த்துக்கிறார், இல்லை கவலை இல்லைன்னு தோணும். அந்த மாதிரி இவர்கள் சரணாகதி பண்ணப்படினாலே பிரகாசமா இருக்காளாம், பிரசன்னவதனமா இருக்காளாம். திங்கள் திருமுகத்து அதுவும் ஆச்சாரியர்கள் எல்லாமே எப்பவுமே பிரசன்னமா இருப்பார். சுவாமி தேசியனை சொல்லும்போது தொண்டர் உகக்கும் துணையடி வாழி நின் தூ முருவல் கொண்ட முகம் வாழி. முருவலோட இருக்கார், என்ன முருவல்னா தூ முருவல், தூய முருவல், அழகா சிரிச்சுருக்காரு. எதுக்கான நம்ம கிட்ட கேட்கிறார், கிந்தே பூயகா பிரியம், இன்னும் என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறார். இத்தனை கிரந்தங்கள்லாம் பண்ணியாச்சு, உங்களுக்கு வேண்டிய சரணாகதி தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லியாச்சு, இனி சொல்ல வேண்டிய விஷயம் பாக்கி இல்லை, இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான் அந்த சிரி. அதனால திங்கள் திருமுகம் அப்படின்னு ஞானத்தோடு கூட, அதுவும் சந்திரோதயம் ஆச்சுன்னா எப்படி வந்து பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி இவர்கள் சரணாகதி ஞானோதயம் வந்ததுனாலே பிரகாசித்து இருக்கக்கூடிய திருமுகத்தை உடையவார்கள். கேயிழையார் அப்படின்னா நல்ல ஆபரணங்கள், அதாவது ஞான வைராக்கிய பூஷணம். சரணாகதி பண்ணாலும் ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் பூஷணமா இருக்கு, இவர் சுத்தமான ஞானம் இருக்கு. சரணாகதி தான் பண்ணது சரணாகதி தான், சரணாகதிக்கு ஞானம் பெருசா தேவை கிடையாது. ஆனால் பக்தி யோகம் பண்ற அளவு ஞானம் உண்டு, மொத்தமும் ஞானம் உண்டு, எல்லாம் தெரியும்.
அது மாதிரி வைராக்கியம், இது ரெண்டும் பூஷணம் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கேயிரையா ஆச்சாரியர் நீங்கள் திருமுகத்து கேயிரையார் ஆச்சாரியர்கள் சென்று இறங்கி போய் சரணாகதி பண்ணி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அங்கு போய் கட்சியில் மோட்சத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். அந்த அப்பறை அந்த மோட்சத்தை பிடிச்சிருந்து விட்டான், நாம இங்கேதான் இருப்போம், அவர்கள் போய் அந்த மோட்சத்தை பிடிச்சிருந்து விட்டாலே அவர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அந்த ஆற்றை அந்த உபாயத்தை அந்த சரணாகதிங்கிற உபாயத்தை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்வீரான் போதை சொன்ன ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணின வைபவத்தை இன்னைக்கு கோதை நாச்சியாரானவர் நமக்காக எடுத்து சொல்லுகிறார். திருப்பாவையிலே சோபதேசத்திலே ஆச்சாரியர்களை பற்றி தானே பார்த்தோம், அதனால ஆச்சாரியர்கள் செய்கிற சரணாகதி நாம என்ன பண்றோம்னா ஆச்சாரியர்களை பிடிச்சுக்கிறோம். அதனால அங்கு அப்பறை அந்த பறை இற்றைப்பறை இல்ல, எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் சொல்லக்கூடிய மோட்ச பறை, அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அந்த பிரபாம் அந்த கொண்ட பிரகாரம் இருக்கொள்ளி சரணாகதி அதை ஆண்டாள் சொல்றாரு. அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்வீரான் கோதை சொன்ன ஆண்டாள் தான் சொல்றாரு. அவர் எதை அடிப்படையா வச்சுன்னு சொல்றார் அப்படின்னா, இவருக்கும் அந்த குரு பரம்பரை உபதேசத்துல வந்தபடினாலே சொல்றார், இவருடைய ஆச்சாரியன் பட்டர்வீரான் பெரியாழ்வார் சொல்லி கொடுக்க இவர் சொல்றார். எல்லாமே மேலையார் செய்வதர்கள் தான், இவளாக சொல்றது எதுவும் கிடையாது. அவ செஞ்சா இவாளும் செய்யறான், அவ சொன்னா இவாளும் சொல்றான். ஆச்சரியமான புதுவையுமான நகரத்திலே சீவில்புத்தூரிலே பைங்கமல தண்டறியல் தாமரைப்பூ தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம பிராமண சீவேஷ்ணவரான பட்டர்வீரான் பெரியாழ்வார் அவரை சொன்ன கோதை. அதாவது சாத்தியார் தம்மை சொல்லிக் கொள்ளும் போது பெரியாழ்வார் சம்பந்தத்தை இட்டு ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சொல்றார். சுவாமி தேசிகன் சொல்றார், வைஷ்ணவோ விபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா விபதேஷ்டவியா கச்ச சர்வம் செய்யவிகின்னு ஒரு ஸ்லோகம். வைஷ்ணவன் சொல்லச்ச அவனுடைய பட்டமோ அவனுடைய பதவியோ அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, விஷ்ணு குறித்து சொல்லணும், அவன் வைஷ்ணவன், இவன் இதை படிச்சிருக்கார் அதை படிச்சிருக்கார், அவனுடைய பட்டங்களையோ அவனுடைய பதவிகளையோ வேற பெருமைகளையோ விருதங்களையோ சொல்லுவான், ஆனா அதெல்லாம் வைஷ்ணவனுக்கு பிடிக்காது. அடியேன் அப்படிங்கிறது பிடிக்கும், இந்த திவ்ய தேசத்தை சேர்ந்தவன் இந்த பெருமாளுடைய தாசன் அப்படிங்கிறது வைஷ்ணவனுக்கு பிடிக்கும். அதை விஷயம்தான் வைஷ்ணவனை சொல்லணும் அப்படின்னா ஒரு புராண ஸ்லோகம் இது. இதுக்கு மேல சுவாமி தேசியம் சொல்ற, இது இருக்கட்டும், இதை காட்டில எங்களுக்கு முக்கியம் வேற ஒண்ணு இருக்கு, அது வசிஷ்ட உபதேசினா அப்படின்னு எடுத்து சொல்ற. அதாவது ஸ்ரீ ராமாவதாரத்திலே தசரதன் ராமர் முதலானவர்களை எல்லாம் சொல்லும் போது வசிஷ்டரை இட்டு சொல்வாளாம், இவரெல்லாம் வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு. சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் சொல்றதை காற்றும் இவர்கள்லாம் வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு சொன்னா அது அவளுக்கு பெருமையா. அந்த மாதிரி நாமும் கூட மற்ற உபாதிகள் எல்லாம் பட்டம் பணம் பதவி முதலிய உபாதிகள் எல்லாம் விட்டு விட்டு வைஷ்ணவனாக விஷ்ணு பக்தன் சொல்லிக்கிறது விசேஷம். அதை காட்டுற விசேஷம் எது அப்படின்னு கேட்டான்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சொல்றது அவருடைய திருவடி அப்படின்னு அதை இட்டு சொல்வது இன்னும் விசேஷம். அதைத்தான் ஆண்டாள் காமிக்கிற, அதுவும் சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். சம்பிரதாயம்னாலே ஆச்சாரியன் சிஷியனுக்கு கொடுத்து அந்த சிஷியன் அடுத்த சிஷியனுக்கு கொடுத்து அவர் அடுத்த சிஷியனுக்கு இவருதான் சம்பிரதாயம். ஆனால் சூரிய கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் சாட்சாத் பூதேவியா இருந்தா கூட இந்த பூலோகத்திலே இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை அவர் பிடிச்சிட்டார், பட்டரபிரானுடைய சம்பந்தத்தை பிடிச்சிட்டு அவர் சொன்ன அர்த்தத்தை இவர் சொல்றார். தனியாக கிடையாது, வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை அப்படிங்கிறார். வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன், வேதத்தினுடைய பயன் அவர்கிட்ட இருக்கான், வில்லிபுதியை விட்டு சித்தர் அப்படின்னு ஆண்டாளும் சொல்றார். அதனால எல்லா இடத்துலயுமே ஆச்சாரிய சம்பந்தத்தை வச்சுதான் ஆண்டாள் சொல்ற வழக்கு, அதுதான் சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். அதனால அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்வீரான் கோதை அப்படின்னு சொன்ன அந்த கோதை ஆண்டாள் ஆச்சியார் சொன்ன சங்க தமிழ் மாலை ஆச்சாரியர்கள்லாம் சரணாகதி பண்ணினார்கள் பேர் பெற்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பெரியாழ்வார்கிட்ட சிஷ்யவருத்தி பண்ண ஆண்டாள் ஆச்சரியமாக சொன்னோம். அது எதுக்காக சொன்னா நமக்காக சொல்லுக்கிறது அந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இருக்குதா. சங்கத்தமிழ் மாலை
இது ஏதோ இப்பதான் சொல்ற புதுசா விஷயம் சொல்றார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அனாதியாக இருக்கு, ரொம்ப பழச்சு. இந்த சரணாகதிங்கிறது வேதத்துல எல்லாம் சொல்றது, புது விஷயம் கிடையாது. சங்கத்தமிழ் மாலை, இந்த தமிழ் சங்கத்தமிழ், சங்கத்தமிழ் மாலை 30 அத ஆண்டாள் அந்த சரணாகதியை பற்றி அருளை செய்த இந்த 30 பாசுரங்கள் தப்பாமே, இதுல ஒரு பாசுரம் கூட விடக்கூடாது. மொத்தமுமே பொக்கிஷம், 30 ரத்னங்கள் கோர்த்து ஒரு மாலை பண்ணால் அதுல ஒரு ரத்னம் இழந்தால் அவனுக்கு தூக்கம் வராது. அதுபோல இந்த 30 பாசுரத்துல ஒன்னும் விட்டு போகாமல் அர்த்தம். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இதை யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ, சரணாகதி பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இதை அனுசந்தானம் பண்ணாலே பலன் உண்டு. மெதுவா சரணாகதியில கொண்டு விட்டுடும். அதுவே பகவத்கீதையிலும் கிருஷ்ணன் அதைதான் சொல்ற. நான் சொல்ற இந்த விஷயம் இருக்கே, இதை யார் அனுஷ்டானம் பண்றாளோ, இல்ல அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், யார் இதை சொல்றாளோ, இல்ல யார் இதை கேட்கிறாளோ, யார் இதை அனுமோதனம் பண்றாளோ, எல்லாருமே நல்ல கதிக்கு வந்தடைவார்கள் அப்படிங்க. அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன கேட்டான்னா, அனுசந்தானம் பண்ணணும். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார், இதை சொல்லணும். ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். திருமாலால் திருவருள் கிடைக்கும். இங்கேயும் திருமால், லட்சுமிபதியான பெருமாள் ரெண்டு பேருமா இருந்து அனுகிரகம் பண்றபடினாலே திரு அருள் கிடைக்கும். வெறும் அருள் இல்லை, இது திரு அருள், சாட்சாத் மோட்சமே கிடைக்கும். எப்படிப்பட்ட பகவான்னா, ஈரிரண்டு மால்வரைத்து ரெண்டு ரெண்டு கை எடுத்துருக்காங்க, 4 கை பெருமாளுக்கு. பொதுவா 2 கை தானே எல்லாருக்கும் இருக்கும், இவர் 4 கை எடுத்துருக்கிறதே எதுக்காக கேட்டா, இந்த சரணாகதி பண்றவால காப்பாற்றணுங்கிறதுக்காக. சரணாகத பரித்ராண துவரா திகுண பாவினா அப்படிங்கிறார் சுவாமி அஷ்டபுஜ பெருமாளை சேவிக்கும் போது. அவருக்கு 8 கை இருக்கு, ஏன்னா அன்னைக்கு ஆதி மூலமேன்னு கத்தச்ச உடனே பெருமாள் ஓடி வந்தார். அப்ப அவர் உடனே காப்பாத்தணுங்கிற ஒரு துறையினாலே 8 கை எடுத்துன்னு வந்துட்டாரா. அந்த மாதிரி சரணாகதி பண்றவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த 2 இப்ப 4, இந்த 4 8, 8 ஆகலாம். அந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். அப்படி ரட்சிக்கிறதுல அத்தனை துறை உடையவர். ஈரிரண்டு மால் வகை தோல் ரட்சிக்க முடியுமா அப்படின்னா, மலை போன்ற தோல் இருக்கக்கூடிய செங்கன் வாத்சல்யமுடைய கண், திருமுகத்து ஆச்சரியமான திருமுகம், கடாட்சம் பண்ணி நம்மளை எல்லாம் கூட்டு கொண்டு போய் சௌமியமாக இருக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய செல்வ திருமாலான், அதுதான் பகவானுடைய செல்வம். வைகுண்டேக புரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகபதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தே பாகவதே சா. யாரா ஒருத்தன் சரணாகிதி பண்ணான்னா, அந்த சரணாகிதி பண்ணவனை பெருமாள் கூட்டுன்னு போனா அங்க போய் பிரசன்னமாக இருப்பானா பகவான், ஏன்னா இவன் எனக்கு கிடைச்சிருக்கான்னு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைப்பான். அதனால பெரிய செல்வம் கிடைச்சதான் நினைக்கிறான். செல்வ திருமால் 6 போ, எப்படியானா விபீஷன் நமக்கு கிடைச்சான் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறாரோ. விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் அப்படிங்கிற வால்மீகி, விபீஷணன் கூட பெருமாள் சேர்ந்தார் அப்படிங்கிறார். ஆனா நடந்தது என்ன, பெருமாள் இருக்கிற இடத்துலதானே விபீஷணன் சேர்ந்தார். பெருமாளோடு கூட விபீஷன் சேர்ந்தாரா, இல்ல விபீஷனோடு கூட பெருமாள் சேர்ந்தாரா அப்படின்னு பார்த்தா, பெருமாள் பெரியவர், அவர் இருக்கிற இடம் தேடு வந்து விபீஷன் சேர்ந்தான்னு தான் சொல்லணும். ஆனா வால்மீகி மாத்தி சொல்றார், விபீஷனோட பெருமாள் சேர்ந்தார் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னா, பெருமாள் ஏதோ விபீஷன் தான் இங்க வந்து சேர்ந்தார், ஆனா சேர்ந்தா தன்னுடைய பாக்கியமா பெருமாள் நினைக்கிறார். ஆகா விபீஷன் எனக்கு கிடைச்சானேங்கிறார், நான் விபீஷனோடு சேர்ந்துட்டேன்னு பெருமாள் சொல்றார். ஆத்மலாபமா நினைக்கிறார். அத்தியர்த்த பிரியம் ஞானிடம் லப்துவா அப்படின்னு சிவசக்ல வரும். ரொம்ப அத்தியர்த்த பிரியமா இருக்கக்கூடிய ஒரு ஞானி, அந்த ஞானி கிடைப்பானான்னு பகவான் நினைக்கிறான். அப்படி கிடைச்சுட்டான்னா விடமாட்டான் ஞானி, பகவான் விடமாட்டான். எனக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுப்பானான். அந்த மாதிரி ரீதியில சிங்கன் திருமுகத்து செல்வ திருமால், அவன் அதனால தான் செல்வ திருமாலா இருக்கான்.
இத்தனை பேர் கிடைச்சா அத்தனை செல்வம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பெருமானால் எங்கும் திருவருள் பெற்று, இங்க மாத்திரம் இல்லை, இந்த சரணா லோகம் முழுக்க சரணாகிதி, எல்லாரும் சரணாகிதி பண்ணணும், எல்லாரும் பகவானுடைய கடாட்சத்தை வாங்கிக்கணும். இதுக்கு பகவானுடைய செங்கன் திருமுகத்தை செல்வ திருமானால் எங்கும் திருவருள் கிடைக்காது. சாதாரண அருள் கிடையாது, மோட்ச பரியந்தமான அருள் வேணும் நமக்கு. இற்றை படை கொள்வான் அன்றுதான், இன்னைக்கு கிடைக்கிற பலன் இல்லை. எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் பலன் வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால எங்கும் திருவருள் வேணும். அது மாத்திரம் இல்லை, இவன் சரணாகதி பண்ண பிரபாவத்தினாலே எங்கு பார்த்தாலுமே க்ஷேமம் இருக்கு. எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹ. அஷ்டாட்சரம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்துல யாருக்குமே வியாதி வராதுங்க. அந்த மாதிரி ரீதியில சரணாகதி பண்ணின ஒருத்தன் ஆச்சரியமா நித்தகமா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்னா அது ஊருக்கே க்ஷேமம், பக்கத்து ஊருக்கும் க்ஷேமம். ஏன்னா இதனுடைய எஃபெக்ட் அவ்வளவு தூரம் இருக்கும். அதனால சில பேர் சரணாகதி பண்ணதாகவும் இருக்கட்டும், ஆனா பலன் என்னன்னு கேட்டா எங்கும் திருவருள் எல்லா இடத்துலயும் பகவானுடைய அனுகிரகம் தான். இன்புறுவர் ஆனந்தத்திலே திளைப்பார்கள், பகவத் அனுபவம் ஆனந்தத்திலே திளைப்பார்கள். சரணாகதி பண்ணவர்களுக்கு ஆனந்தம் தவிர இருக்கு. எம்பா அவாய் இப்படிதான் எங்களுடைய நோக்கம் இருக்கு அப்படின்னா விரதம் இருக்கு, எங்களுடைய சரணாகதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்ல வந்த கருத்து, எப்படி ஆனால் பகவத்கீதையிலே கடைசியில கிருஷ்ணன் பலஸ்ருதி சொல்றான், எப்படி ஆனால் நம்மாழ்வார் கலியன் இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பத்து பாசம் சொல்லி கடைசியில பலஸ்ருதி சொல்லுகிறார்களோ, எப்படி ஆனால் வேதத்திலேயே கடைசியில பலனை எடுத்து சொல்லுகிறதோ இந்த சொல்லுங்கள் போரும்னு, அதே போல ஆண்டியாள் வந்து இந்த கடைசி பாசுரத்திலே இந்த திருப்பாவை நோன்பு இருப்பவர்கள் மாத்திரமில்லை, இதை சொல்பவர்களுக்கும் கூட பெருமாளுடைய கடாட்சமானது கிடைக்கும் அப்படிங்கறதை ஆச்சரியமா எடுத்து சொன்னார். முடிக்கும் போது செல்வ பெருமாளால் எங்கும் பெற்று இன்புறுவர் அப்படின்னு மிக ஆச்சரியமாக நல்ல விஷயத்தை முடிக்கிறோம். எப்பவுமே எங்கும் திருவுருள், அதாவது விஷ்ணுபுராணம் தருளி செய்தவர் பராசர மகரிஷி, மகாயோகியவர், ஆனா லோகக்ஷேமத்துக்காக விஷ்ணுபுராணம் பண்ண கடைசி ஸ்லோகத்தை சாதிக்கிறார். சதிஷது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிரபஜன்ம ஜராதிகம் சமிருத்தி. இந்த விஷ்ணுபுராணம் படிச்சவாளுக்கு பாராயணம் பண்றவாளுக்கு நல்ல பலன் இருந்தான்னு சொல்லணும், அது சொல்லல. இந்த லோகத்துல சகல பேருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இவன் விஷ்ணுபுராணம் பாராயணம் பண்ண பலன் லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். பராசர பகவானுடைய கருணையை கொண்டாடுறாங்க. ஏன்னா சிவசிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதி உத்தாரஹா அப்படிங்கிற மகா உதார, தான் அனுபவிச்ச விஷயத்த நமக்கு எடுத்து சொன்னாரு. அந்த அவதாரியும் யாருக்கும் கிடையாது. லோகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தான் பைசா கழிச்சு வாங்கிட்டு வச்சுக்கோங்க, அது வெளில சொல்ல மாட்டான், இது நம்மோட போயிட்டோம் அப்படின்வோம். அந்த மாதிரி இல்லாமல் பராசரம் எடுத்து சொன்னார், ஆண்டாள் எடுத்து சொன்னார். அவர்கள் உதாரர் பராசர முகான் வந்தே பகீரதன் ஐயே ஸ்தீதான் அப்படிங்கிற சுவாமி. பகீரதன் எப்படி ஆகாசத்தில் இருக்கிற கங்கையை இங்கே கொண்டு வந்து கொடுத்தாரோ, இது எத்தனை பெரிய உபகாரம். அது மாதிரி பராசரர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, பெருமாளுடைய தயை அப்படின்னு ஒரு கங்கையா, அந்த தயைங்கிற கங்கையை இங்க நம்ம கிட்ட கொண்டு வந்து சாம்பல் பொடி மாதிரி இருந்த நம்மளை அதில் நினைக்க வச்சுருக்கோம். கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதானே, நம்மளை மூழ்க வச்சிருக்க அப்படிங்கிற அப்படிப்பட்ட பரம காருணிக்கராக இருக்கக்கூடியவர் அவர் லோகம் முழுக்க சூட்சமா இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தாரா. அதே போல இந்த ஆண்டாலும் இந்த திருப்பாவை பாசுர அனுசந்தானத்தினாலே எங்கும் தருவருள் பெற்று, இந்த இடம் மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் இவர்களுக்கும் எல்லா இடத்துலையும் க்ஷேமம் வரும், அந்த ஊர்ல இருப்பாளுக்கும் இவனால க்ஷேமம் வரும். திருவருள் பெற்று இன்புருவன் சொன்னபடினாலே ஆண்டாள் சரியான இந்த லௌகிகமான பலனை சொல்லல. லௌகிகமான பலனா ஏதோ ஒரு அருள், இது திருவருள் பிராட்டியினுடைய அருள். பிராட்டியினுடைய அருள்னா என்ன கேட்டா சரணாகதி தான் என்ன வரும்,
பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்து மே அஸ்து தே தயைவ சர்வம் சம்பத்யதே. உனக்கு சரணாகதியும் நடக்கும், அதனால சகல பலன்களும் கிடைக்கும்னு பிராட்டி அனுகிரகம் பண்ணார் ஸ்ரீ ராமானுஜர். அதனால அந்த திருவொரு பிராட்டி அருள்னாலே சரணாகதி நடக்கும், நல்ல பலனும் கிடைக்கும், இன்புறுவர் ஆனந்தமாக இருப்பார்கள் என்பதாக அர்த்தம். இப்படி திருப்பாவையிலே உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தோம்னா சுவாபதேச அர்த்தம் தான் பிரதானமா சொல்லணும் இங்க. அதனால்தானே சுவாபதேசம் பெயர், சுவாபதேசம்னா தன்னுடைய அர்த்தம் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால மற்றது இதை மறைமுகமாக சொல்லுவதற்கு வேற ஏதோ மற்றதெல்லாம் சொல்லியிருக்காளே தவிர நோன்புலாம் உண்மையில நோன்புங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் என்பதாக தெரிகிறது. ஆண்டால் அருளி செய்த இந்த சரணாகதி வைபவம் இருக்கொல்லி இந்த திருப்பாவை, இது விஸ்வோபஜீவியம் அமிர்தம், இந்த அமிர்தத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இத்தனை நாளாக இந்த வருஷம் நமக்கு அற்புதமாக வாய்ப்பிருக்கிறது. சுவாபதேசம் மூலமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது ஆண்டாளுடைய கருணை, இந்த கருணையினாலே எல்லாருக்கும் நீங்காத செல்வம் எங்கும் நிறைந்து இருக்கும், அதாவது பகவத் அனுபவம் எல்லா இடத்திலையும் நிறைந்து இருக்கும் என்பதாக நாம் பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.